ஃபிராங்க்லினோட ஷோரூம்ல இருக்கிற எல்லா காரையும் எப்படி தூக்க போறோம்னு இந்த வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல ஃபிராங்க்லின கவர்மெண்ட் ஏஜென்சி தூக்கி இருப்பாங்க, அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் ஃபிராங்க்லின காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாச்சு. இப்போ ட்ரெவரும் ஃபிராங்க்லினும் மைக்கிளோட கார் எடுத்துட்டு சிட்டிக்கு அவுட்டர்ல ட்ரெவரோட இடத்துக்கு போக போறாங்க. சிட்டிக்குள்ள இப்போதைக்கு இவங்களுக்கு சேஃப் கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் கார் எடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. மைக்கிள் இப்ப என்ன பண்ணணும்னா, மிலிட்டரி பேஸ்ல இருந்து எடுத்துட்டு வந்த இந்த ஹெலிகாப்டரை டெஸ்ட்ராய் பண்ணணும். இப்போ இந்த ஹெலிகாப்டர் எடுத்து பின்னாடி இருக்கிற இந்த டேம் குள்ள போட்டுடலாம். இப்போதைக்கு ஃபிராங்க்லின் ட்ரெவர் மைக்கிள ட்ரம்போட கவர்மெண்ட் ஏஜென்சி ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் மிலிட்டரி பேஸ்ல இருந்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டு வந்ததுனால மிலிட்டரி தேடிட்டு இருக்காங்க. இப்போ மைக்கிளும் இந்த ஹெலிகாப்டர் சீக்கிரமா டெஸ்ட்ராய் பண்ணிட்டு சிட்டிக்கு அவுட்டர்ல ட்ரெவரோட இடத்துக்கு போகணும். சென்டர் டேமுக்கு வந்தாச்சு, கீழே குதிச்சிடலாம். மைக்கிள் கீழே குதிச்சுனா ஹெலிகாப்டரும் கரெக்டா டேம் குள்ள விழுந்துருச்சு. எங்க விழுந்துச்சுன்னு தெரியல, தேடி பார்ப்போம். சுத்தி சுத்தி எந்த பக்கம் தேடினாலும் கிடைக்கல, கடைசியா இந்த இடத்துல இருக்கு. கரெக்டா யாரும் வந்தாலும் கண்டுபிடிக்காத மாதிரி ஹெலிகாப்டர் டேமுக்குள்ள போட்டாச்சு. இப்போ இங்க இருந்து ட்ரெவரோட இடத்துக்கு போறதுக்கு மைக்கிள் கெட்டவே லொகேஷன்ல பைக் நிறுத்தி வச்சிருக்காங்க. அந்த பைக் கிட்ட போயிட்டு பைக் எடுத்து கிளம்பிடலாம். இப்போ கவர்மெண்ட் ஏஜென்சி இந்த லொகேஷனை கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. ஓகே, இப்போ இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும். மைக்கிள் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்கு என்எஸ் ஓனோட பைக் இங்க தான் நிறுத்திட்டு வந்திருக்கான். பைக் எடுத்து கிளம்பிடலாம். இப்போதைக்கு ஹெலிகாப்டர்ல மட்டும் தான் இடத்துல வந்திருக்காங்கன்னு சொல்றதுக்குள்ள கார்லயும் வந்துட்டாங்க. அந்த இடத்தோட சீக்கிரமா கிளம்பணும். உள்ள ஆஃப் ரோட்ல இருந்து சிட்டிக்குள்ள இருக்கிற ஹைவே கிட்ட வந்துடும். இப்போ நம்ம ட்ரெவரோட இடத்துக்கு போறக்குள்ள இவங்க எல்லாத்தையும் லூஸ் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைனா ஃபாலோ பண்ணிட்டு வந்து ட்ரெவர் ஃபிராங்க்லின் மைக்கிள் மூணு பதியுமே பிடிச்சிருவாங்க. எப்பவுமே சிட்டியோட ஹைவேல ஸ்பீடா போனோம்னா போலீஸ் துரத்துறதை நிறுத்திடுவாங்க. ஆனா இப்போ சிட்டியோட ஹைவேல வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் துரத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷத்துக்கு மேல துரத்திட்டு இருக்காங்க. சிட்டிக்கு அவுட்டர்ல இருந்து சிட்டிக்குள்ளே வந்துடும் இன்னும் துரத்திட்டு இருக்காங்க. இந்த ரேம்ப்ல அந்த ரேம்ப்ல தான் ஏறலாம்னு பார்த்தேன். GT5ல நடந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இதுதான் ரொம்ப அதிக நேரம் போலீஸ் துரத்திட்டு வந்தது. ஏண்டா, இதுவரைக்கும் GT5ல நடந்த போலீஸ் ஸ்டேஷன் இதுதான் ரொம்ப நேரம் நடந்த போலீஸ் ஸ்டேஷனா இருக்கும். எவ்வளவு தூரம் போனாலும் விட மாட்டேங்கிறானுங்க, துரத்திட்டே வந்துட்டு இருக்கானுங்க. சிட்டிக்குள்ள வந்து ரூட்டை கன்ஃபியூஸ் பண்ணா தப்பிக்கலாம்னு பார்த்தா தப்பிக்க முடியல. மேல ஹெலிகாப்டர்ல துரத்திட்டு இருக்காங்க, கீழே கார்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போனாலும் மாட்டிக்குவோம். ஓகே, இதுக்கு மேல ஓட முடியாது. ராக்கெட் லான்ச்சர் வச்சு ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் எல்லாத்தையுமே டவுன் பண்ணிடலாம். ராக்கெட் லான்ச்சர்ல புல்லட் இல்ல, ஓகே, ரைஃபில் வச்சு மெயின்டைன் பண்ணலாம். ரைஃபில் எடுத்து ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் டவுன் பண்ணிடலாம். ரீலோட் பண்றான். ஹெலிகாப்டர்ல இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கீழே இறங்க இறங்க டவுன் பண்ணலாம். கீழே இறங்கிட்டு கீழே இறங்க டவுன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஹெலிகாப்டரோட பைலட் மட்டும் கரெக்டா டவுன் பண்ணோம்னா ஒரு ஹெலிகாப்டர் டவுன் பண்ணி முடிச்சாச்சு. இவங்க கீழே இறங்குற அந்த டைம் கீழே இவங்க டவுன் பண்ணோம்னா முடிஞ்சது. இல்லைன்னா கீழே இறங்கிட்டு கன் எடுத்து சுத்திட்டு இருப்பாங்க. ஹெலிகாப்டர்ஸோட பைலட் மட்டும் டவுன் பண்ணோம்னா போதும், ஹெலிகாப்டர் கீழே போட்டுருவாங்க. டைம் ஆகாத அங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. நம்ம எங்காச்சும் போய் ஒழிஞ்சுக்கணும். இப்போதைக்கு அதான் ஒரே வழி. போலீஸ் எல்லாம் மட்டும் ரொம்ப தூரமா வந்தாச்சு, கடலுக்குள்ள வந்துட்டான். இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கிற மாதிரி தெரியுது, அங்க போய் ஒழிஞ்சுக்கலாம். கரெக்டா வந்து இந்த இடத்துல ஒழிஞ்சாச்சு. கொஞ்ச நேரம் ஒழிஞ்சதுக்கு அப்புறமே போலீஸ் எல்லாம் இந்த இடத்துக்கு போயிட்டாங்க. இப்ப மறுபடியும் போயிட்டு நம்ம பைக் எடுத்துட்டு டிராவலோட ஏரியா கிளம்பலாம். பைக் எங்க போட்டோம், உள்ள போய் பாக்கலாம் பைக் எங்க கிடக்குதுன்னு. பைக் தான் இங்க இருக்கு. இந்த நிலைமையில பைக் ஸ்டார்ட் ஆகுமான்னு தெரியல. பைக் எப்படியோ கடலுக்குள்ள இருந்து எடுத்து வெளியே போட்டாச்சு. பைக்ல ஃபுல் அக்சிலேட்டர் பிரஸ் பண்ணாலுமே இப்போதைக்கு இவ்வளவு ஸ்பீடு போகுது. டிராவலோட ஏரியா வரைக்கும் வண்டி ஓடினா போதும். ஓகே, கடலுக்குள்ள விழுந்துராம இந்த இடத்த மட்டும் தாண்டிட்டோம்னா போயிடலாம். இந்த இடத்த தாண்டி வந்தாச்சு. மலை மேல இவ்வளவுதான் ஸ்பீடு. சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற ஒரு கஸ்டம்ஸ் கிட்ட வந்திருக்கோம். இங்க போயிட்டு வண்டியை ரெடி பண்ணிட்டு டிரைவரோட இடத்துக்கு போலாம். கஸ்டம்ஸ் போயிட்டு வண்டியை ஃபுல்லா ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்த டைரக்டா டிரைவரோட இடத்துக்கு போலாம். வண்டி இப்போ ஸ்பீட் ஆயிருச்சு. டிரைவர் ஃபிராங்க்லினும் சிட்டிக்கு அவுட்டர்ல இருக்கிற டிரைவரோட ஏர்ஃபீல்டில் இருக்காங்க. நம்மளும் ஏர்ஃபீல்டு கிட்ட வந்தாச்சு. முன்னாடி இருக்கிற இந்த ஹேங்கர்ல பைக்கை போட்டுட்டு போயிடலாம். ஹேங்கருக்குள்ள வந்தோம்னா இங்க டிரைவர் ஃபிராங்க்லின் மைக்கிளோட எல்லா வண்டியும் நின்றுட்டு இருக்கு. இந்த இடத்துல டிரைவரோட ட்ரக்கு கார் அப்புறம் மைக்கிளோட கார் மூணுமே நின்றுட்டு இருக்கு. நம்மளும் பைக் நிறுத்தியாச்சு. இப்ப டிரைவர் ஃபிராங்க்லினை பார்க்க போலாம். மேல வந்து பார்த்தோம்னா ஃபிராங்க்லின் இங்க உட்கார்ந்து இருக்கான். டிரைவர் அங்க தூங்கிட்டு இருக்கான். மைக்கிளும் கொஞ்ச நேரம் இங்கே ரெஸ்ட் எடுக்கிறான். இப்போ டிரைவர் எந்திரிச்சிட்டான். டிரைவரோட ஒரு அப்ரசன்டி வேர்டு டிரைவரை கூப்பிடுறான். டிரைவர் கீழே போயிட்டு அவங்க கிட்ட என்னன்னு கேக்குறான். வேர்டு இருந்துட்டு பைக்கர்ஸ் கேங் கிட்ட ஒரு வேன் இருக்கு, அந்த வேன் ஃபுல்லா ட்ரக்ஸ் இருக்குன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு சொல்றான். டிரைவர் சிட்டிக்கு அவுட்டர்ல வந்து பிசினஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது, அதனால இப்ப பைக்கர்ஸ் கேங் கிட்ட போயிட்டு அந்த வேனை நம்ம கடத்திட்டு வர போறோம். டிரைவர் இங்க இருக்கான், பைக்கர்ஸ் கேங் வேனோட அங்க இருக்காங்க. நம்மளோட வண்டியில போனோம்னா நம்ம வண்டி எடுத்துட்டு வர கரெக்டா இருக்காது, அதனால கேப் புக் பண்ணிருக்கோம். கேபும் வந்துருச்சு. டாக்ஸிங்கிறனால மெதுவா தான் போவாங்க. டாக்ஸில வந்து லொகேஷன்ல இறங்கியாச்சு. பைக்கர்ஸ் கேங் விட்டு ரொம்பவே முன்னாடி வந்துதான் இறங்கிருக்கோம். முன்னாடி வந்தோம்னா இந்த ஏரியா தான் பைக்கர்ஸ் கேங்கோட ஏரியா. இந்த ஏரியாக்கு ஏற்கனவே ஒரு தடவை வந்திருக்கும். எப்ப வந்தோம்னு சொல்லி ஞாபகத்தில் இருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸ்னைப்பர் எடுத்துக்குவோம். பைக்கர்ஸ் கேங்ல எல்லாருமே கையில கண்ணை வச்சுட்டு அந்த வேனை சுத்தி நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஏரியாவை சுத்தி போய் அவுட்டர்ல இவங்க டவுன் பண்ண முடியுமான்னு பாக்கலாம். ஏரியாவோட ஒரு சைட்ல வந்து ஃபென்ஸ் ஏறி கீழே குத்தாச்சு. பக்கத்துல போய் பாக்கலாம். டிரைவர் வந்து கண்டுபிடிச்சாங்க. கரெக்டா வேனு கிட்ட இருந்து டிரைவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஒரு ஆள டவுன் பண்ணியாச்சு. இன்னும் அத்தனை பேர் இருக்காங்க. தூரத்துல நின்றுட்டு இருக்கிறவங்க எல்லாருமே பக்கத்துல வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள ஸ்னைப்பர் வச்சு டவுன் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்துல நிறைய பேர் வந்துட்டாங்க. ரைஃபில் எடுத்துட்டு கிளம்பிடலாம். இவங்க ட்ரக்ஸ் வச்சிருக்கிற வேன் கிட்ட போயிட்டு அவங்க எல்லாத்தையுமே டவுன் பண்ணலாம். அப்பதான் வேன் எடுத்துட்டு போறதுக்கு கரெக்டா இருக்கும். வேன் கிட்ட வந்துடும். இந்த வேன்ல தான் ட்ரக்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இதை தான் நம்ம எடுத்துட்டு போனோம். இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் அந்த ஏரியால இருக்காங்க. இவங்களே டவுன் பண்ணிட்டோம்னா ஏரியா விட்டு கிளம்பிடலாம். ஓகே, அவங்களே டவுன் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளவுதானா? அவ்வளவுதான், நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு. வேன் எடுத்துட்டு கிளம்பலாம். இந்த வேனை இப்ப நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிற ஒரு வேர் ஹவுஸ்க்கு எடுத்துட்டு போனோம். அங்க போனா தான் சேஃபா இங்க இருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் அனுப்ப முடியும். நம்ம இங்க இருக்கோம். வேர் ஹவுஸ் இங்க இருக்கு. தூரம் தான் போலாம். சிட்டிக்கு அவுட்டர்ல இருந்து சிட்டிக்குள்ள வந்தாச்சு. நம்ம டெலிவரி பண்ண வேண்டிய வேர் ஹவுஸ் இதுதான். வேர் ஹவுஸ் கிட்ட வந்தாச்சு. இந்த ஃபென்ஸ்ல இடிக்காம உள்ள போயிட்டு வேனை நிறுத்தினோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. உள்ள வந்தாச்சு, வண்டியை நிறுத்தியாச்சு. டவர் ஃபிரா 100% ரான் வந்து உள்ள இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறான். உள்ளுக்குள்ள இருக்கிற பாக்ஸ்ல எல்லாத்திலயுமே நிறைய பொம்மை இருக்கு. அந்த பொம்மைக்குள்ளதான் ட்ரக்ஸ் இருக்கு. ரான் இருந்துட்டு அடுத்து இதே மாதிரி பாலாஸ் கேங்கிட்டே ஒரு ட்ரக் ஃபுல் ட்ரக்ஸ்
இருக்குன்னு சொல்றான். டிரவர் வெளியே வந்து இதை பத்தி பிராங்க்லின் கிட்ட சொல்றான். அப்படியே பிராங்க்லின் கிட்ட வந்தோம்னா பிராங்க்லின் பாலாஸ் கேங் கிட்ட இருக்கிற அந்த ட்ரக்கை திருடுறதுக்கு கிளம்பிட்டான். டிரவரே போயிட்டு அந்த ட்ரக் எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஏன் பிராங்க்லின் கிட்ட இந்த விஷயத்த சொல்றான்னா, பிராங்க்லினுக்கும் பாலாஸ் கேங்குக்கும் ஏற்கனவே நிறைய தடவை சம்பவம் நடந்திருக்கும். அதனாலதான் பாலாஸ் கேங்னு பேரை கேட்டவனே டிரவர் இருந்துட்டு பிராங்க்லினுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லிட்டான். இப்போ பிராங்க்லின் இங்க இருக்கான், பாலாஸ் கேங் ட்ரக்கோட இங்க இருக்காங்க. பிராங்க்லினும் டாக்ஸி கால் பண்றான். டாக்ஸி வந்துருச்சு, டாக்ஸி ஏறி நம்ம கிளம்பலாம். கரெக்டா நம்ம லொகேஷனுக்கு வந்துட்டு இங்க இருக்கிற ஆஃப் ரோட் வழியில தான் அந்த ட்ரக் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பிராங்க்லினுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இங்க ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான், எது ஓடுறான், அவனை எவனோ துரத்திட்டு இருக்கான். ரொம்ப நேரமா ஓடிக்கப்புறம் பாலாஸ் கேங்கோட ட்ரக் எங்க இருக்கும் அந்த லொகேஷன் கிட்ட வந்துட்டோம். அவங்க ட்ரக்ல போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க, நம்ம ஓடி போறதுனால மெதுவா தான் போக முடியுது. நம்ம ஓட ஓட அவங்க தூரமா போயிட்டு இருக்காங்க. நமக்கு இப்ப ஏதாச்சும் ஒரு வண்டி வேணும். இப்ப இங்க இருந்து ஒரு கார் எடுத்தாச்சு, இங்க இருந்து இப்ப பாலாஸ் கேங் கிட்ட போலாம். ஆஃப் ரோட்ல இருந்து ஆன் ரோட்ல ஹைவே கிட்ட வந்துட்டாங்க பாலாஸ் கேங். முன்னாடி போயிட்டு இருக்காங்க, அந்த ட்ரக்கை தான் நம்ம போயிட்டு இப்ப எடுத்துட்டு வரணும். ட்ரக்குள்ள ரெண்டு பேர் தான் இருக்காங்க போல. ஒரு டிரைவர் டவுன் பண்ணியாச்சு, கூட இருந்தவனையும் டவுன் பண்ணியாச்சு. சீக்கிரம் நம்ம கேஸ் ஆகக்குள்ள நேரத்தோட ட்ரக் எடுத்துட்டு கிளம்பிடலாம். டெலிவரி பண்ண வேண்டிய வேரோஸ் கிட்ட வந்துச்சு. அதுல முன்னாடி வெளியில போனோம்னா எடுத்துட்டு போறது ரொம்ப சுத்தா இருக்கும். அதனால டிராவர் எடுத்துட்டு போன மாதிரி இந்த ஷார்ட் கட்ல எடுத்துட்டு போயிடலாம். கரெக்டா ட்ரக் எடுத்துட்டு வந்தாச்சு. டிராவரும் இங்க நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் முன்னாடி. பிராங்க்லின் எடுத்துட்டு வந்து ட்ரக்கை நிறுத்திட்டான். ட்ரக்குள்ள ஃபுல்லாவே பாலாஸ் கேங்கோட ட்ரக்ஸ் இருக்கு. ரான் வந்து இந்த ட்ரக்ஸை ரிசீவ் பண்ணிட்டான். இப்போதைக்கு ரெண்டு பிசினஸ் டிராவருக்காக பண்ணி முடிச்சாச்சு. அப்படியே ட்ரம்ப் கிட்ட வந்தோம்னா, ட்ரம்ப் இப்போதைக்கு சிட்டிக்குள்ள தங்கறதுக்கு ஒரு வீட ரெண்ட் பண்ணிருக்காரு. அந்த வீட்டுக்குள்ள வெளியும் அப்படியே வெளியே வந்தோம்னா ட்ரம்போட ஷிஃப்ட் கார் அப்புறம் இங்க பிராங்க்லினோட லாம்பர்கினி நின்னுட்டு இருக்கு. இப்ப இந்த லாம்பர்கினி எடுத்துட்டு பிராங்க்லினோட ஷோரூமுக்கு போலாம். பிராங்க்லினோட ஷோரூம் இருக்கிற ஏரியாக்கு வந்தாச்சு. முன்னாடி செக்யூரிட்டி கார்ட்ஸ் நிறுத்தி வச்சிருக்காரு, உள்ள போயிட்டு பாக்கலாம். ஷோரூம்ல இருக்கிற எல்லா காரையுமே ட்ரம்ப் இந்த இடத்த விட்டு மாத்திட்டாரு. இந்த பக்கம் பேலன்ஸ் இருக்கிற கார் எல்லாம் எடுத்துட்டு போறக்கு ட்ரக்ல நிறுத்தி வச்சிருக்காரு. எல்லா ட்ரக்லயுமே பிராங்க்லினோட ஷோரூம்ல இருந்த சூப்பர் கார்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்கு. இந்த பக்கம் முக்கியமா ஷோரூம்ல இருந்த ஃபெராரி கார்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. ஷோரூமுக்கு உள்ள போய் பாக்கலாம். ஷோரூம்ல இருந்து எல்லா காரையுமே எடுத்தாச்சு. பேலன்ஸ் இருக்கிற கார்ஸ் எல்லாம் இது மட்டும் தான். இதையும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடுவாங்க. உள்ள இருந்த ஒரு காரை விடாம எல்லா காரையுமே இந்த இடத்த விட்டு காலி பண்ணியாச்சு. இங்க யாரும் உட்காந்துட்டு இருக்காங்க, போட்டோகிராஃபர் போல. ஓகே ட்ரம்ப் ஒரு போட்டோ எடுங்க. எடுமா, போட்டோ எடுக்க சொன்னா எடுக்காம உனக்கு இங்க என்ன வேலை? ஷோரூமே மொத்தமா வெறிச்சோடி இருக்கு. பிராங்க்லினோட ஷோரூம் கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு பிராங்க்லினுக்கு இன்ஃபர்மேஷன் வருது. பிராங்க்லின் அடுத்து என்ன பண்ண போறான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல பாக்கலாம். இந்த வீடியோட ரேண்டம் ஷவுட் அவுட் பிஜி கிரியேட்டர் டானி. உங்களுக்கும் ரேண்டம் ஷவுட் அவுட் உடனே அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க.